உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோசி, நீ கூட நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு விஷ்யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடலாமா? விஷ்யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லியாச்சா? இப்படிதான் கிறிஸ்மஸோட எல்லாருமே எங்க போவாங்க? சர்ச்சுக்கு போவாங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க, அவங்க அப்பாவும் இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து வேறு ஊரில் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆகையினால இவங்க அம்மாவும் இந்த பாப்பாவும் தனிமையாக அவங்க வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு. அன்றைக்கி கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து நீ சொன்ன மாதிரி சர்ச்சுக்கு போனாங்க. சர்ச்சில் போனால் அங்கே கிறிஸ்மஸ் ஆராதனை ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சு வாசல்ல ஒரு தாத்தா இருந்தாரு, தெரியுமா? அது எந்த தாத்தா? கிறிஸ்மஸ் தாத்தா. அச்சச்சோ, நீ தப்பா சொல்லிட்டிய. அங்க கிறிஸ்மஸ் தாத்தா நிக்கல, அங்க ஒரு பிச்சைக்கார தாத்தா நின்னாங்க. ஒரு பிச்சைக்கார தாத்தா நின்னாங்க. உடனே எல்லாருமே இந்த அழுக்கான உடையில நிற்கிற அந்த தாடியுடைய தாத்தாவை பார்த்த உடனே யாருமே அந்த தாத்தாவை கேர் பண்ணலை. என்ன இது, இப்படி கிறிஸ்மஸ் நேரத்தில் எல்லாரும் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, இவருடைய அசிங்கம் பிடிச்சாக்கல, கிழிஞ்ச வேஷ்டி, கிழிஞ்ச சட்டை, ரெண்டாவது குளிக்கலை, நீல தாடி வச்சுட்டு இப்படி அசிங்கமாக அலங்கோலமாக நிற்கிறார சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து மனசுக்குள்ள முணுமுணுத்துக்கிட்டே சர்ச்சுக்குள்ளே போனாங்க. நீ கேட்கறது கரெக்டாக இருக்கு ரோசி. இந்த ராணியும் அம்மாவும் சர்ச்சுக்கு போகும்போது இந்த தாத்தாவை பார்த்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க கிரியா? தாத்தா தாத்தா, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அந்த கதை. ஆமாம், அந்த ராணியும் அம்மாவும் சொன்னோடனே தாத்தா என்ன சொல்லியிருப்பாங்க? நான் சொல்லணுமா? அந்த தாத்தா சொன்னாங்க, ஏ பாப்பா, கட்டாயம் ஆராதனை முடிஞ்சோடனே நான் உங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ராணிக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆராதனை முடிஞ்சுது, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு காரில் வர்றவங்க காரில் வந்து போனாங்க, டூ வீலரில் போனாங்க, இப்படி பல பேரும் அவங்கவுங்க வசதிக்கப்ப வந்த வாகனத்தில் போயிட்டாங்க. ராணியும் அவங்க அம்மாவும் தாத்தாட்ட போய், தாத்தா தாத்தா, நீ எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னீங்களே, வாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த தாத்தாவும் இவங்க கூட போக ஆரம்பிச்சாரு. எல்லாரும் பார்த்து இது என்ன, இந்த ராணிக்கு என்ன ஆச்சுது, இப்படி ஒரு பிச்சைக்கார தாத்தாவை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட போகிறாங்க, இது என்ன சரியாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது, இப்படி கூட்டிகிட்டு போகலாமா, இன்றைக்கி எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம், எவ்வளோ சந்தோஷமாக மற்ற காரியங்களாம் நடந்துகிட்ருக்கோம், அந்த இடத்துல கொண்டு இப்படி பிச்சைக்கார தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி எல்லோரும் யோசித்தாங்க, பேசியிருப்பாங்க, சிலர் கூட ஏதோ கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ராணி அம்மாவும் மனம் நோகாமல் இந்த தாத்தா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனாங்க. பிறகு என்ன, வீட்டுக்கு போனோடனே தாத்தா சொன்னாங்க, நீ சாப்பாடு என்ன வச்சுருக்கணுன்னு. அவங்க அம்மாவும் ராணி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எங்களுடைய நிலைமைக்கு ஏற்றாப்புல அங்கே நீ காலையில் சாப்பாடு சப்பாத்தி தான் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. ரோசி, உனக்கு சப்பாத்திலாம் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அதே மாதிரி அந்த ராணிக்கும் அம்மாவுக்கும் சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். தாத்தாட்டையும் கேட்டாங்க, தாத்தா உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குமா? தாத்தா சொன்னாங்க, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. பிறகு என்ன, அந்த அக்கா தாத்தாவுக்கு ஒரு தட்டில் சப்பாத்தி வச்சாங்க. உடனே ராணியும் அம்மா சொன்னாங்க, தாத்தா தாத்தா நீங்கள் சாப்பிடுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுங்க சொன்னாங்க. தாத்தா என்ன சொன்னாங்க கிரியா? ஆமாம், உங்களுக்கும் நீங்கள் சப்பாத்தியெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ராணியும் அம்மாவும் அவங்களும் ஆளுக்கு ஒரு சப்பாத்தி வச்சுட்டு டேபிளில் உட்காந்தாங்க. பிறகு என்ன, ராணியும் அம்மா நினச்சினாங்க தாத்தாவை பற்றி, தாத்தா தாத்தா நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இன்றைக்கி தானே முத முத வந்திருக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பிச்சைக்கார தாத்தா என்ன செஞ்சார் அப்படின்னா,
கண்ணீர் விட்டு அந்த வீட்டை ஆசீர்வதிச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ராணியும் அம்மாவும் ரொம்ப மன உருக்கத்தோட ரொம்ப பாசத்தோட நம்ம இந்த ப்ரேயர்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து இந்த ப்ரேயர்ல கலந்துக்கிட்டாங்க. கடைசியில் ப்ரேயர்லாம் முடிச்சோடனே இந்த தாத்தா ஆமேன்னு சொன்னாங்க. ஆமேன்னு சொன்னதுதான் உடனே ராணியும் அம்மாவும் கண்ணை திறந்து பார்த்தா என்ன நடந்துச்சு கேக்குறியா? அந்த தாத்தா ரெண்டு கையையும் உயர்த்தி அந்த வீட்டை ஆசீர்வதிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க கண்ணாலே அதை நம்ப முடியல. என்ன நடந்துச்சு கேக்குறியா ரோசி? அந்த தாத்தாவுடைய ரெண்டு கையில இருந்து சொட்டு சொட்டா ரத்தம் சிந்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தெரியுதா ரோசி, அந்த வீட்டை ஆசீர்வதிக்க வந்திருந்தது யாரு? ஏசப்பா. இந்த நேரத்துல கூட அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, உங்க வீட்டுல கூட நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும்னா ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும். இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நம்ம எப்படியோ நம்ம கொண்டாடும் நினைச்சிருக்கிறோம், அப்படி இல்லை. அந்த நாள்ல ஏதாவது ஒரு ஏழையை கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்க வயிறார நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்க வீட்டை ஆசீர்வதிப்பாங்க. மேன்மேலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அருமையான குட்டி தங்கச்சி, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ரோசி கூட உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்ல போகுது, அப்படித்தானே நீ சொல்லிடுறியா?